விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஒரு நாட்டின் அரசியல்வாதிக்கும், அதாவது பொலிட்டீஷியனுக்கும், அரசியல் தலைவன் எனப்படும் ஸ்டேட்ஸ்மேனுக்கும் இடையில் வித்தியாசங்கள் உள்ளன. ஒரு அரசியல்வாதி தான் தெரிவு செய்யப்படுவதற்கு, இல்லையென்றால் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எதனையும் சொல்வதற்கு, இல்லையென்றால் எதனையும் செய்ய தயங்கிக் கொள்ளாதவன். ஆனால் ஒரு அரசியல் தலைவனான ஸ்டேட்ஸ்மேன் தனது மக்களின் நலனுக்காக, அவர்களின் எதிர்கால சந்ததிக்காக அனைத்து தியாகங்களையும் செய்ய தயங்காதவன். இந்த கருத்தியலின் பின்னணியில் இலங்கை தீவில் தற்போது நிறைய அரசியல்வாதிகள் இருந்தாலும் தமது மக்களின் நலனுக்காக, அவர்களின் எதிர்கால சந்ததிக்காக தியாகங்களை செய்ய தயங்காத அரசியல் தலைவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம். இப்போது இந்த தடத்தில் ஸ்ரீலங்காவின் புதிய பிரதமரான ரணில் விக்ரமசிங்க ஒரு தந்திரம் கொண்ட கைதேர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், நேற்றிரவு அவர் வழங்கிய உரையூடாக ஸ்ரீலங்காவில் ஒரு அரசியல் தலைவனாக தன்னை உருவாக்க தலைப்படும் தந்திரம் வெளிப்பட்டது. தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை ரணில் ஒரு அரசியல் தலைவனும் இல்லை, அரசியல்வாதியும் இல்லை என்ற யதார்த்தம் இருந்தாலும், சிங்கள மக்களின் பக்கம் நின்று நோக்கினால் நேற்றைய தனது உரையின் ஊடாக ஒரு தலைவனாக உருவாகும் ஆசைகளை ரணில் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாட்டின் நிலவரங்கள் குறித்து இதுவரை ராஜபக்ஷ அதிகாரவாதிகள் பூசி மெழுகி கதைகளை சொன்ன நிலையில், மேற்குலகின் அறிவுரைப்படி மக்களுக்கு உண்மையான நாட்டின் நெருக்கடி நிலை குறித்து ரணில் புள்ளி விவரங்களுடன் விலாவாரியாக பேசியிருக்கிறார். அரசாங்கம் தனது குடிமக்களுக்காக சுமக்க வேண்டிய பெரும் நிதி சுமை குறித்தும் ரணில் புள்ளி விவரங்களுடன் போட்டுடைத்தார். அதாவது, இப்போதே நாட்டில் எரிபொருள் வெளியேறிவிட்டதாக மக்கள் அங்கலாய்த்தாலும் புலம்பிக் கொண்டாலும், இப்போதும் நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோலை 84 ரூபாவுக்கு மேற்பட்ட நட்டத்திலும், 1 லிட்டர் டீசலை 131 ரூபாவுக்கு மேற்பட்ட நட்டத்திலும், அதேபோல 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 294 ரூபாவுக்கு மேற்பட்ட நட்டத்திலும் தான் அரசாங்கம் விநியோகித்து வருவதாக அவர் சொன்னார். அதாவது, இப்போது கடுமையாக வெளியேறிய எரிபொருளில் கூட இவ்வளவு நட்டத்தை 1 லிட்டருக்கு எதிர்நோக்கும் அரசாங்கம் எவ்வளவு நட்டத்தை பொறுக்கின்றது என பாருங்கள் என அவர் மக்களுக்கு கூறியிருந்தார். இதனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இனிமேலும் இந்த நட்டத்தை தொடர்ந்தும் அது தாங்கிக் கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல மின்சாரம் கூட 1 அலகுக்கு அரசாங்கம் பெரும் நட்டத்தை பொறுப்பேற்றுக் கொண்டுதான் மக்களுக்கு அதனை விநியோகிப்பதாகவும் அவர் கவலைப்பட்டார். அதாவது, 1 யூனிட் மின்சாரத்தை சுமார் 30 ரூபாய் நட்டத்தில்தான் அரசாங்கம் மக்களுக்கு வழங்குவதாக கூறினார். அதேபோல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எனப்படும் ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவை கடந்த ஆண்டு மட்டும் 45 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்ட அவர், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இதுவரை மொத்தமாக 372 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்துள்ளதால், இனிமேலும் இந்த நிறுவனத்தை தேசிய மயப்படுத்தி வைத்திருக்க முடியாது, அதனை தனியார் மயமாக்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் ரணில் விடுத்தார். அத்துடன் இனிமேல் குறுகிய காலத்திற்கு மிக மோசமான நிலையை மக்கள் சந்திக்க வேண்டி வரும் என எச்சரித்த அவர், வேறு வழியில்லாமல் அரச ஊழியர்களின் இந்த மாத சம்பளத்திற்காக பணத்தை அச்சிடுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி அடையும் என்பதையும் அவர் எச்சரித்தார். மிக விரிவாக புள்ளி விவரங்களுடன் நாட்டின் சீத்துவ கேட்டை ரணில் போட்டு உடைத்திருப்பது இதுதான் முதல் தடவையாகும். இது எதிர்காலத்துக்கான செய்தியும் கூட. இப்போது இலங்கையின் இந்த நெருக்கடி நிலையிலிருந்து அந்த தீவை மீட்க யாராவது ஒரு மேசியா, அதாவது மீட்பர் வர வேண்டும் என இலங்கையர்கள் எண்ணி நிலையில், அவ்வாறான மீட்பர் தான் என்ற விடயத்தை சொன்ன ரணில், தனது ஆட்சி பொறுப்பு என்பது சொகுசாக உல்லாசம் கொண்டாடும் நிலைக்குரிய ஆட்சி பொறுப்பு அல்ல, மாறாக உயிரை பணியம் வைக்கும் பொறுப்பு என கூறினார். நான் மிக அபாயமான சவால் ஒன்றை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளேன். இந்த பிரச்சனை மிகவும் ஆழமானது, ஆனால் ஆழம் தெரியவில்லை. மிக மெல்லிய கண்ணாடிகளால் ஆன பாலம் ஒன்றால் நடக்க நான் நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். எனக்கு கைபிடியும் கிடையாது. எனது கால்களுக்கு கலற்ற முடியாத பாதணிகள் போடப்பட்டுள்ளன. இந்த பாதணிக்கு கீழ் கூர்மையான ஆணிகள் இருக்கின்றன. எனினும் மக்களை பாதுகாப்பாக இந்த பாலத்திற்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. இந்த நாட்டுக்காக இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதனை நாட்டுக்காக நிறைவேற்றுவேன். இது உங்களுக்கு, அதாவது மக்களுக்கு வழங்கும் உறுதிமொழி என குறிப்பிட்டு அவர் தனது உரையை முடித்தார். அத்துடன் ஒரு நபரை அல்லது ஒரு குடும்பத்தை, அதாவது ராஜபக்சக்களைத்தான் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு மறைமுகமாக குறிப்பிட்டார். அவ்வாறான தனிநபரை, இல்லையென்றால் குடும்பத்தை காப்பாற்றுவது தனது நோக்கம் கிடையாதெனவும், முழு நாட்டை காப்பாற்றுவதே தனது பொறுப்பு எனவும் அவர் கூறியுள்ளார். இந்திய பெரியண்ணன் சக மேற்குலகம் இலங்கையை முழு வீழ்ச்சியிலிருந்து தடுப்பதற்காக உதவிகளை வழங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு உறுதிகளை வழங்கிக் கொண்டாலும்,
இலங்கை மக்களும் தியாகங்களை செய்ய தயாராக வேண்டும் என்ற செய்தி மேற்குலகம் மேற்பார்த்து ரணிலின் வாயினால் சொல்லப்பட்டுள்ளது. இலங்கைக்கு உதவி கொள்ள தமது கொன்சோர்த்தியம் பாணியிலான வலையமைப்பை மேற்குலகு உருவாக்கியிருந்தாலும் இலங்கை மக்களும் இதற்காக பங்களிக்க வேண்டும், குறிப்பாக நிதி பொறுப்பை சுமக்க வேண்டும் என்ற நிலை தற்போது வந்திருக்கின்றது. இந்த நிலையில் எங்கப்பன் குதிருக்கள் இல்லை என்ற பாணியில் ரணிலை பிரதமராக கொலு இருத்தியதன் பின்னணியில் இந்தியா இல்லை என ஸ்ரீலங்காவுக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ரணில் தரப்புக்கு கூட்டமைப்பு வழங்க வேண்டிய ஆதரவு நிலை குறித்து ஒரு மறைமுகமான நாடி பிடிப்பை செய்வதற்காக இரா சம்பந்தனுடைய இல்லத்துக்கே நேரடியாக சென்ற பாக்லே அங்கு ஒரு மணி நேரமாக பேச்சு நடத்திய போதே இதனை குறிப்பிட்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து இந்தியா செலுத்த வேண்டிய அவதான நிலை குறித்தும் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பகரமான சூழ்நிலையில் தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு இந்தியா வழங்க வேண்டிய உத்தரவாதமும் குறித்தும் இரா சம்பந்தன் பாக்லேயிடம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த பின்னணியில் கடந்த வாரம் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு பின்னரும் புதிய பிரதமராக எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்த ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற நிலையிலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று கூடியிருந்தது. இன்றைய அமர்வில் இரண்டு பரபரப்பான வாக்கெடுப்புகள் இடம்பெற்றிருந்தன. இந்த இரண்டு வாக்கெடுப்புகளிலும் ராஜபக்ச தரப்பு தான் வெற்றி அடைந்திருக்கின்றது. முதலாவது வாக்கெடுப்பு பிரதி சபாநாயகர் தெரிவில் இடம்பெற்றது. இந்த வாக்களிப்பில் ராஜபக்ஷ தரப்பைச் சேர்ந்த அஜித் ராஜபக்ஷ தெரிவானார். எதிர்க்கட்சியின் சார்பில் களம் இறக்கப்பட்ட உறுப்பினரான ரோகிணி கவிரத்னா தோல்வியடைந்தார். மைத்திரி தரப்பும் சுயாதீன தரப்பும் இந்த வாக்களிப்பை எதிர்த்து செல்லுபடியற்ற வாக்குகளை செலுத்தியதால் 25 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. ரோஹிணி கவிரத்னாவை வாக்களிப்பு இன்றி தெரிவு செய்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு பிரதி பெண் சபாநாயகரை உருவாக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்த கோரிக்கையை பொதுஜன பிரமுன ஏற்காமல் பதிலுக்கு அஜித் ராஜபக்சவை தமது தரப்பில் வேட்பாளராக நியமித்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இடம்பெற்ற வாக்கெடுப்பு தான் மிக பரபரப்பான நிலைமையை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் இந்த வாக்கெடுப்புக்குரிய காரணமாக அமைந்தார். கடந்த சில நாட்களாகவே ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதற்கு, அதாவது இம்பீச்மெண்ட் செய்வதற்குரிய பேசுபொருள் உலாவந்த நிலையில் அவ்வாறாக அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பை நடத்துமாறு அவர் கூறினார். ஆனால் நாடாளுமன்ற நடைமுறையின்படி அதன் நிலையில் கட்டளைகளை இடைநிறுத்தி இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமானால் அதற்கும் ஒரு பிரேரணை உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறான பிரேரணை ஊடாக இதனை இப்போதைக்கு செய்ய முடியாதென ஆளுங்கட்சி அடம்பிடித்ததால் குறிப்பாக பொதுஜன பிரமுனவின் பிரதம குரோடாவான அமைச்சர் தினேஷ் குணவர்தனா சுமந்திரனின் இந்த நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை உருவானது. அந்த வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக, அதாவது சுமந்திரனின் நகர்வுக்கு ஆதரவாக 68 வாக்குகள் மட்டும் கிட்டியிருந்தன. எதிராக 119 வாக்குகள் கிட்டியிருந்தன. இதன் அடிப்படையில் பிரேரணை 51 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல, நாடாளுமன்ற நகர்வின் ஊடாக தற்போது பொதுஜன பிரமுனவுக்கு பெரும்பான்மை உள்ள இந்த அரங்கின் ஊடாக அரச தலைவரை பதவி நீக்கம் செய்வது மிக மிக கடினம் என்ற செய்தியை எதிர்க்கட்சிக்கு மிக தெளிவாக வழங்கியுள்ளது. இவை இலங்கை தொடர்பான நிலவரங்கள். அடுத்ததாக தமிழக நிலவரம் ஒன்றை நோக்கினால், தமிழகத்தின் தஞ்சாவூர் அருகே விழாரில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சசிகலா இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறனும் பங்கேற்றிருந்தார். இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்ற போது அதில் பாஜகவின் தமிழக பிரமுகரான அண்ணாமலை பங்கேற்றமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல நெடுமாறன் மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக உலக நிலவரங்கள் பக்கம் பார்வையை திருப்பினால், உக்ரைனின் மரியப்போலின் அசோஸ்டேல் உருக்கு ஆலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக சிக்கியிருந்த உக்ரைனிய படையினரில் காயமடைந்தவர்கள் உட்பட 260 மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் இந்த ஆலையில் இன்னமும் எவ்வளவு படையினர் சிக்கியுள்ளனர் என்பது தெரியவரவில்லை. குறிப்பாக படுகாயமடைந்த 53 பேர் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருந்த நொவாசோவ் நகருக்கும், மேலும் 211 பேர் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள ஒலேனிவ்கா நகருக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ரஷ்ய ஊடகங்கள் காயமடைந்த உக்ரைனிய படையினர் வெளியேற்றப்பட்ட காட்சிகளையும் வெளியிட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் கைதிகளின் பரிமாற்ற நகர்வில் எதிர்வரும் நாட்களில் பரிமாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய பெண் பிரதமராக 61 வயதான எலிசபெத் போன் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்தான் இந்த புதிய அரசாங்கம் தொடருமா இல்லையா என்பதை முடிவு செய்யும்.
இறுதியாக அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டணியில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நுழைவது ரஷ்யாவிற்கு அச்சுறுத்தலை உருவாக்காது, எனினும் எல்லைப் பகுதியில் ராணுவ விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பின்லாந்து நேட்டோவில் இணையும் முடிவை எடுத்தது. அதன் பின்னர் நேற்று ஸ்வீடனும் அந்த முடிவை எடுத்தது. இந்த நிலையில் பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ கூட்டணியில் இணைவதை தடுக்கப் போவதாக அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருக்கும் உறுப்பு நாடான துருக்கி எச்சரித்துள்ளது. ஸ்வீடனும் பின்லாந்தும் குர்திஸ் அமைப்புக்கு ஆதரவு வழங்குவதால் இந்த முடிவு எனவும் துருக்கி அரசு தலைவர் தாயிப் எர்டோகன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே ரஷ்ய எண்ணெயை தடை செய்வது குறித்து ஒருமித்த கருத்தை எட்டிக்கொள்வதில் ஐரோப்பிய ஒன்றியம் தவறியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் வளர்ச்சியை குறைத்து பணவீக்கத்தை வேகமாக உயர்த்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்ய எண்ணெய்க்குரிய இறக்குமதி தடையை விதிப்பதில் மேற்குலகம், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் பிளவுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.